இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு குழந்தை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்குது. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் வருதுங்க. இந்த 4 பாதங்களும் கன்னிராசியிலேயே அமைந்து விடுகிறது. இது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லை, ஃபஸ்ட்டு நாம் அதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம எந்த எழுத்தில் ஆரம்ப எழுத்துக்களாக பேர் வைக்கணுன்னாக்கா பூ ஷா நா டா, அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்கா SPNT. இந்த 4 எழுத்துக்களை ஆரம்ப எழுத்துக்களாக கொண்டு இந்த அஸ்த நட்சத்திர குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோமே ஆனால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. சரி, இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த குணங்களை உடையவர்களாகவும் தேவ குணங்கள்னு சொல்கிறாங்க அஸ்த நட்சத்திரத்தை. எதையுமே உயர்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். சந்திரன் மனோகாரகன் அப்படிலாம் நாம் சொல்கிறோம். அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்றும் உண்டு. சந்திரனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கான மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் எருமை. ஓகேவா, பெண் எருமை தான் உங்களுக்கான மிருகம். ஸோ உங்களுக்கான மிருகம் பார்த்துட்டோம், மிருகம் வந்து பெண் எருமை. பறவை பார்த்தீங்கன்னாக்கா பருந்து. ஸோ எல்லாருமே ஃபேமஸான ஒரு விஷயந்தான் பருந்து தான் உங்களுக்கான பறவை. அதே போல் உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்தி மரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு பொறுத்தவரையில் அத்தி மரம் தான் நட்சத்திர மரமாக அமைகிறது. அப்படி இல்லைன்னா வேளம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அது இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இன்றைய நாட்களில். ஸோ அந்த மரத்தையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இப்போ எதுக்கு இந்த மிருகம் பட்சி பறவைகளை பற்றிலாம் சொல்கிறோம்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலோ அல்லது பக்கத்தில் வந்து சந்திக்க நேர்ந்தாலோ அதுக்கு ஏதாவது உபச்சாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு நற்பலன்களை தரும். இப்போ மரம் சொல்கிறோம், நீங்கள் போய் பருந்த பார்த்துட்டு இருக்க முடியாது, பெண் எருமையை பார்க்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு உபச்சாரங்கள் செய்கிறது. இப்போ மரம் சொல்கிறோம், அத்தி மரம் நிறைய பார்க்கலாம் நீங்கள். அந்த மரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, க்ளீன் பண்ணுறது, சுற்றி குப்பை இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக பிராயச்சித்தமாக அமையும். அதே போல் இவங்களுக்கான
பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பரிகாரங்கள் நீங்கள் நட்சத்திரத்துக்கு செய்யணும்னாக்கா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த அதே போல் சாஸ்தா வழிபாடு அஸ்தா நட்சத்திர அன்பர்கள் ஐயப்பங்க உழுவு போகிறது அல்லது சாஸ்தாவை வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ அஸ்தா நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அஸ்தா நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அதிகமாக தற்பெருமை பேசக்கூடியவர்களாகவும் தன்னை பற்றி அதிகம் புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லது பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அமைவார்கள். ஏன்னா சந்திரன் இல்லையா. அதே போல் அதிகப்படியான உணவு பிரியர்களாக இருப்பார்கள். எது மாது நான்வெஜ் ஆனாலும் சரி தான், வெஜ் ஆனாலும் சரி தான், எந்த கடையில் எது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு இவங்களை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். அது வெளியூரில் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அவங்க திருவண்ணாமலை போனீங்கன்னாக்கா அந்த ஒரு கடையில் பூரி நல்லாயிருக்கும் சார், இந்த கடையில் போனீங்கன்னாக்கா வடை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே போல் அதிகம் ஊர் சுற்றக்கூடியவர்களாகவும் பயணம் செய்வது ட்ராவலிங் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததாக இருக்கும். மேக்சிமம் உண்மையை பேசாதவர்களாக இருப்பார்கள். சந்திரன் இல்லையா, பதினாள் தேஞ்சு பதினாள் வளர்ந்து வரக்கூடியவர்கள். அப்போது 50% தான் இவங்க உண்மையை பேசுவாங்க, 50% இவங்களாம் மானே தேனே புன்மானேன்னு போட்டு பேசக்கூடியதாக இருக்கும். அதே போல் விவசாயத்தை விரும்பக்கூடியவர்கள் மாடு கன்றுகளையெல்லாம் உடையவர்களாகவும் அதெல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள் பொன் வேலை செய்யக்கூடியவர்கள் விஸ்வகர்மா ஆசாரி தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க ரொம்ப, அதாவது கலைகள் இன்றைக்கி சொல்லணும்னாக்கா ஆர்கிடெக்ட் ஸோ அதில் என்னெல்லாம் டிசைன் உண்டு அப்படின்ன மாதிரி அதில் மாதிரி என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் டிசைன் உண்டோ டிசைன் மேக்கராக இருக்காங்களோ அவங்களாம் இந்த அஸ்த நட்சத்திரமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவங்களுக்கு இளம் வயதில் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கும் மேக்சிமம். அதே போல் நாடகம் நாட்டியம் அதிகமாக பேசக்கூடியவர்களாகவும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பாட சங்கீதங்கள் இதெல்லாம் கேட்கறது அதை ரசிக்கிறது அதை பற்றின விஷயங்களை எழுதுறது இதெல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு பிடித்ததாக இருக்கும். அதை கொஞ்சம் கோபம் உடையவர்களாகவும் அகங்காரம் உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கஞ்சனாகவே இருப்பார்கள், அதிகமாக அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, வாங்கிக்கிற பழக்கம் உண்டே தவிர கொடுக்குற பழக்கம் இவங்களுக்கு இருக்காது. இன்னும் கூட சொல்லணும்னாக்கா நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்பு மற்றும் செல்வம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். உயர்ந்த கல்வி உயர் புகழ் உயர்ந்த மனமகிழ்ச்சி இவையெல்லாம் உடையவர்களாக இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அரசபோக வாழ்க்கையை நடத்துவார்கள். ஸோ இவங்க தனி ஒரு இராஜாங்கம் செய்வார்கள் என்பதுதான் உண்மை.